காலையிலிருந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ரெடி ஆகல பெரிய பிளான் தான் பாருங்க இது வந்து ஹோம்மேட் ஸ்பெஷல் ப்ரிபரேஷன் சிந்துவுக்கு குக்கிங்ல ஆர்வம் இருக்குது அது சம்பந்தமா சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்கன்னு பாபு பால் இது யார் சார் சொல்றது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி என்ஜாய் எங்க அப்பா தெரியாம வந்து எடுத்து வந்திருக்காரு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கட்ட மாதிரி சஸ்பென்ஷன் போட்டு வச்சிருக்காரு அதனால பின்னாடி சுத்தமா சஸ்பென்ஷனே வேலை செய்யாது முன்னாடி மட்டும் வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கான்ட்ராக்ட் ஒர்க்கில் மூட்டை தூக்குறதுக்காக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவர் தெரியாமல் அதுங்கப்பில் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி மட்டும் கொஞ்சம் அதை தூக்கி விட்டு புதுசாக போட்டலான்ட்டு இருக்கேன் ஆனால் அந்த காலத்து மேற்கு அந்த காலம் தான் நீங்கள் கீழே வந்து ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க உங்களுக்கு பாடியை ஒரு துருதான்னு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க பாடியில் கிட்டத்தட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக கிரவுண்ட்லேயே இருக்குது பெரிய இதெல்லாம் கிடையாது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்போ தயாரித்த வண்டியில் பார்த்தோம்னா பழைய வண்டி மாடல் லாரி டைப்பில் இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற அந்த ராடு இந்த ராடில் டிஃபால்ட்டாக அந்த ராடு அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ராடு அப்போ அடிச்சு வச்சிட்டாரு அதுதான் ரிமூவ் பண்ணியிருக்குது ஹோப் இது ரிமூவ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சஸ்பென்ஷன் பெட்டராக ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் நேராக கேட்கலாம் சங்கர் புதுக்கார் மாத்திரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் இப்போதைக்கு எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன ரீசன் தான் வாங்குவேன் பட் இப்போ வாங்க மாட்டேன் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ரெடி ஆகலை கார் ரெடி ஆகிட்டே இருக்குது மகிழமன் சேர்ந்து வேறு வந்தாச்சுப்பா இங்கே வந்து பெயிண்டர் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க இவர் வந்து பெயிண்டர் மாதிரி மேலே ஏறணுங்கிறாரு விளம்பன் அப்பா ஊ சொல்லிட்டன்ல இறங்கிக்கோ மேலே விழுந்துடும் எல்லா பக்கம் உனக்கு டேஞ்சர் இருக்குது இங்கே போனாலும் கீழ் விழுந்துருவேன் இதில் ஏறாலும் மேலே கீழ் விழுந்துருவேன் அவன் சொன்ன அப்படி மட்டும் கேட்டுருந்தீங்க என்னதான் இது தலையில் தைக்கிறேன்னு இல்லை தலையில் தைக்கிறது இல்லை எந்திரி என்னைன்னு உடனே தலையில் தைக்கிறது ரோடு போகிறதெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை அப்படியே மிஷினை பூரா மேலே ஒரு மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி கொண்டு வந்துடுறாங்க ரெடிமேடாக அப்படியே கீழே போட்டு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சு மிஷின்ஸ்லாம் இந்த வண்டியில் செம்ம வைப்ரேஷன் இருக்கும் பழைய மாதிரி வண்டியில் கிடையாது ரொடன்னு போகிறதுல கிடையாது இது ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரோல் கொடுத்து அமுக்குறாங்க அப்படியே வைப்ரேட் ஆகுது அப்படியே கீழே நிலமே கீழே வைப்ரேட் ஆகுதாக்க கீழே வைப்ரேட் ஆகுதா எப்படி வைப்ரேட் ஆகும் சிந்து என்ன வர்றப்பே கேக் கூட வர்ற வெளியில உடனடியே பீரோல எடுப்போம் சரிவா இவ்வளோ நேரம் ஒரு பிறலையுமே பண்ணிட்டு கேக் கட் பண்ண மாதிரி மகிழமன் பண்ணிட்டு இருந்தான் பிடிச்செல்லாம் அடக்கி வச்சிருந்தது வேறு வெட்டியாக இருக்கிறான் வா வெட்டிலா வா தேங்க்யூ சொல்லிடு அஞ்சு அண்ணா பேர் வந்து ஜான்சன் தேங்க்யூ சொல்லிடு தேங்க்யூ சொல்லு வெட்டுட்டா வா வெட்டு 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 மகிழமன் போடு 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 மகிழமன் ரிப்பன் இது வந்து ஹோம்மேட் ஸ்பெஷல் ப்ரிபரேஷன் அதனால வந்து ஸ்பெஷல் அக்கறை கொடுத்து அவன் சாப்பிட்றக்கே போயிட்டான் போல ஓ சரி அப்படியே எடுத்துரும் அப்படியே எடுத்துரு இப்பதான் கேக் தெரியும் சூப்பரமா மயிலம்பன் சரி அந்த இது சுத்தி இது இது சுத்தி அப்படியே விழுந்ததுன்னா அந்த மாதிரி இருக்குது டெக்கரேஷன் பண்ண மாதிரி கொடுக்கணும்
சரிம்மா கேக் விட்டு ஒரு ஆம் டெக்கரேட் பண்ற பத்தி எல்லாம் மூளை சும்மா சும்மா போதும் உங்களுக்கு கேக் வெட்டு அது வேண்டா அது வேண்டா சூப்பரா அவன் அது எடுத்தலயே இருக்கான் ஆ அதா எப்படி உடுக்கு வாயில பரவாயில்லையே ஓட 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 அத்தை அம்மா இல்ல நீ வெச்சுக்கோ ஆ சரி அப்பா குடுத்துரு அப்பா குடுத்துரு அப்பா குடுத்துரு நீ வச்சுக்குவா நான் பல தடவை வந்து பயங்கர வந்து சிந்துவோட குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட்டு அதனோட இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க சிந்துவுக்கு குக்கிங்கில் ஆர்வம் இருக்குது அது சம்மந்தமாக சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னு நான் தான் சின்னதாக சொல்லிக்கிற முதல்ல ஆனால் வந்து அது சேனல் சம்மந்தமாக போகல அது வந்து இப்போ வேறு மாதிரி ஒரு இப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து வந்து இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ஹோம் கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இது ஒரு ஒரு ஜானர் இல்லை இது லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் பண்ணது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ நிறையா வந்து சிந்து பண்ணிட்டுருக்காங்க இங்கே லோக்கலில் இப்போதைக்கு எங்கள் ஊரில் தாராளத்தில் மட்டும் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதை என்ன லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சிந்துட்டு வந்து கேட்போம் என்ன இது எப்படி இப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என் போஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அண்ணா அண்ணி தான் அவங்க நிறையா வ்ளாக்ஸில் போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நான் குக்கிங் பண்ணுறேன் எனக்கு பேக்கிங் பிடிக்குது அந்த மாதிரி ஸோ அது மாதிரி நான் ஃபேமிலிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்னியோட பர்த்டேக்கு தான் நான் லாக்டவுனில் வந்து கடை எதுவுமே இல்லைங்கிறனால என்ன பிளான் பண்ணணும்னு எங்களுக்கு தெரில ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்லேயே செஞ்சு ஸோ அந்தப்போ எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கேக்கில் பட் ஸ்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தோங்கிற சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் அப்புறம் மகிழ் பர்த்டேக்கு பண்ணோம் வீட்டில் சும்மா நான் நிறையா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது வீட்டில் நிறையா ட்ரை பண்ணி போட்டுட்டு இருந்தப்போ ஒருத்தவங்களாம் என்னை அப்ரோச் பண்ணாங்க இன்ஸ்டாலேருந்து நீங்கள் இந்த மாதிரி கேக் டெலிவர் பண்ணுவீங்களா அப்படின்னு சரி இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தான் சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அவங்க வந்து வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் பேஜ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் சரி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பேஜ் இப்போ வந்து இன்ஸ்டால் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு நாங்கள் வந்து இன் அண்ட் அரவுண்ட் தாராபுரம்ல டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது கேக் வேணும் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி எனக்கு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய இன்ஸ்டா லிங்கை செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்கள் பேஜ் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் யாருக்கெல்லாம் என்னென்ன டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எப்படியாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிடுவோம் ஸோ இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம ரெகுலராக வெளியே நிறைய கேக் வாங்குகிறோம் அதில் சில கஸ்டமைஸ்டாக இருக்கிற கேக்கெலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பிடிக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்ட் கேக் தான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியே வாங்குறதுக்கே உங்களுக்கு கிடையாது அதுதான் வந்து இந்த ஒரு சிந்து பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சு அது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கேக் வந்து நம்ம வெளியே சாப்பிட்ட மாதிரி ஒரு கேக்காக இருக்காது ஏன்னா நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆர்டிஃபிஷியல் க்ரீமாக ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக இப்போ லைக் ஒரு அது என்ன சொல்லுவாங்க கேன்டு ஃபுட் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிற இப்போ ஃபுட்டாக வாங்கி ப்ராசஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கிடையாது நம்ம இன்க்ரீடியன்ஸை மெயினாக யூஸ் பண்ணி மேலாப்பில் சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம புசிதாகணும் பட் மேஜராக வந்து நம்ம லோக்கல் இன்க்ரீடியன்ஸை வச்சு அந்த மாதிரி ஒரு மேக்கில் தான் சிந்து பண்ணுறா சாப்பிடும்போது அதனோட தனித்துவமான டேஸ்ட் வந்து தெரியுது அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்பப்போ வந்து சிந்து வந்து ஒழுங்காக காமிக் மாட்டேரியன் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க அதனால் இனிமேல் ஒரு விளாக் நான் எடுக்கிறேன்னா சிந்து அந்த இப்போ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸில் வரானா ஒரு நிமிஷம் நீ எடுத்து நான் சிந்து கையிலே கொடுத்துட்றேன் ஸோ அதட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு இது கிடைக்கும் ஏன்னா சம்டைம் வந்து நம்மளே போய் எடுக்கிறத விட அவங்க கூட கொடுத்துட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த கேமரா நீ எப்போ பிடிச்சிப்பாரு இங்கேயும் எப்படி சொல்லாமல் கொடுத்தா நான் நல்லா உனக்கு ஈஸியாக தான் இருக்கும் எந்த ஆங்கிளில் பிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது உன்னை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் திருப்பி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க லென்ஸை தான் பார்க்கணும் அப்போ தான் நம்ம மூஞ்சி நம்ம கரெக்டாக நேராக பார்க்குற மாதிரி இருக்கு நம்ம நம்மளே பார்க்கக்கூடாது கொஞ்சம் மேலே இருக்காட்டி உனக்கு பரவாயில்ல பட் கீழே தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இன்னி வரைக்கும் நிறையா பேர் என்னோடய சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணல ரெசிபி போடுங்க ஒரு காலத்தில் நான் பிரியாணி செஞ்சேன் இப்போ என் கல்யாணாகி கூட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது எப்பயோ பிரியாணி செஞ்சு போட்டதெல்லாம் இன்னும் ரெசிபி கேட்குறீங்க நான் பழைய விளாக்ஸில் கமெண்ட் போட்டிருக்கேன் இன்னொரு தடவை எப்பயாவது எழுத ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைய பேர் ரெசிபியும் கேட்குறீங்க நிறையா செய்யும் போது எல்லாம் ஸோ இதெல்லாமே டைப் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் அண்ணா விளாக் பண்ணுறப்ப ஏதாவது ரெசிபி எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வந்து புது நாய்க்குட்டி வாங்கிக்கிது எது கழுகுறான்னா அவனோட பாபாவுக்கு பால் கொடுக்க மாட்டேன் அமிச்சு நாங்கள் போய் பாலை வந்து எடுத்து கொட்டி விட பார்த்தேன் நேரம் பால் பூரா போட்டு தள்ளியிருப்பான் இது வந்து யார் அனுப்பிச்சதுங்க யங் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ஒருத்தவங்க அவங்க நல்லா
டீஷர்ட்லாம் செய்றாங்க இந்த கிராசட்னு சொல்லிட்டு இந்த இங்க கம்பளி எல்லாம் தயாரிப்பாங்கல அந்த மெட்டீரியல்னால செய்யிறது நிறைய டாய்ஸ் இதெல்லாம் செய்றாங்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்குதுல ஹை குவாலிட்டியா இது வந்து கிஃப்ட் வந்து மகிழ் குட்டி கட்டி விட்டது இதுதான் அது அப்படியே கிஃப்ட்ட வந்து கொடுத்தது நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து மகிழ்காக வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க பேஜோட லிங்க் நான் கீழே விட்ற அதை வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாபுக்கு என்னமா இல்லை பாபு பால் யார் சார் சொல்றது அப்படின்னு பால் இல்லை யார் சொன்னா அம்மிச்சியா ஆமாம் பாபு சொன்னாங்களா பால் இல்லையா சாமி பசிக்கும் சாமி இருக்கு பால் இல்லையா சாமி யார் சொன்னா உனக்கு ஆளுங்க வருங்க வாயில் அப்படியே அப்படியே குடிச்சு போ பாம போச்சு ஆளு என்ன தூக்கி போட்டேன் இதை கடிச்சு வைக்கலாம் சாமி வேண்டாம் பாவம் வரும் இதை கடிச்சு வைக்கிறேன் நீ மட்டும் கடிக்கிறேன்